ஈர்க்கும் மனம், இனியும் சுவை, பாரம்பரியம் மாறாத தமிழ் பசும் நெய். ராஜீவ் காந்தி மாதிரி ஒரு அழகான லீடர் கிடையாது. இஸ் அ வெரி ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் உள்ளவர். அவர் நல்ல டமால்னு ஒரு ஒரு ஆட்டம் பாம், தீபாவளி ஆட்டம் பாம். இப்பெல்லாம் அந்த பாம் வரதில்லைன்னு நினைக்கிறேன். அந்த டக்குன்னு ஒரு பாம் வெடிக்கிறது பாருங்கள், அப்படியே அந்த இடத்துல காலி ஆகிடுச்சு. ஐயோ அம்மா எல்லாம் போச்சே அப்படின்ற ஒரு ஓலம்தான் கேட்குது. சில பேர் கல் எடுத்து அடிக்கிறாங்க, மண் எடுத்து அடிக்கிறாங்க. ஒரு காங்கிரஸ்காரர் ஒருத்தரும் ஒரு போலீஸ்காரனை அடிச்சிடறாரு. விரோதி கூட இந்த மாதிரியான ஒரு சாவு வரக்கூடும். மனித வெடி குண்டு, இந்த மாதிரி குண்டு கலாச்சாரமே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அந்த மாதிரி தான் அப்போ தான் நடக்குது. அன்பு விகடநேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். புகைப்படங்கள், புகைப்படங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு தகவலை கடத்துகிற, ஒரு செய்தியை கடத்துகிற, ஒரு உண்மையை கடத்துகிற ஒரு கருவின்னு சொல்லலாம். அதை கடந்து புகைப்படங்கள் அப்படின்னாலே அது ஒரு கால கண்ணாடி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இன்றைய நம்முடைய ஃபோட்டோகிராஃபி டைரி இந்த நிகழ்ச்சியில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஆளுமையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவர் எடுத்த படத்தின் மூலமாக ஒரு மரணத்துடைய கோரத்தையே உலகத்துக்கு முன் கொண்டு போய் நிறுத்தினார். அந்த மரணம் எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியமாக அவருடைய படம் தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த படுகொலையை ஒட்டிய அந்த புலனாய்வுக்கு ரூட் போட்டு கொடுத்ததே அவர் தான். அவரை அன்போடு அனைவரும் மேப்ஸ் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. அவர் தான் நம்மோடு, நம்ம நேயர்களுக்காக தன்னுடைய புகைப்படம் சார்ந்த அந்த அனுபவங்கள்லாம் இப்போ பகிர போகிறாரு. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். 21 மே 1991, அந்த நாள் நம்ம உலகம் முழுக்கவே ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருந்தது. ஏன்னா நம்முடைய பிரதமர், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலை நிகழ்ந்த ஒரு நாள் அது. அந்த படுகொலையோட அவர் தான் ராஜீவ்காந்தி அப்படின்னு அடையாளம் காட்டினதே உங்களுடைய புகைப்படம் தான் அப்படின்னு நாங்களாம் பார்த்துருக்கோம். எப்படி சார் அந்த அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எலெக்ஷன் சீசன். அது வரிசையாக தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அது நான் கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபி சிங் அவரோட பிரச்சாரம் கவர் பண்ணேன். இது வந்து ஸ்ரீபெரும்புதூரில் நடக்குது. ஸோ எங்கூட ஜாஸ்ன்னு ஒரு நிருபர், நாங்கள் ரெண்டு பேர் தான் இங்கேருந்து வேடன்லேருந்து போயிருந்தோம். காங்கிரஸ் ஆஃபீஸ் போயிட்டு சத்தியமூர்த்தி பவன்லேருந்து எங்களுக்கெல்லாம் வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு மெட்டாட்டர் மாதிரி ஒரு வேன் வச்சுங்களேன். அங்கே போயிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டில் அவர் வரார், ஹைதராபாத்லேருந்து வரார் அவர். ஸோ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு. என்ன வேஸ்ட்னா டிலே ஆகிடுச்சு. அவருடைய ஃப்ளைட்டு டிலே ஆனதுனால அவர் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல அவர் வந்தப்புறம் அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று இருந்தது. ஸோ அவர் ப்ரெஸ் மீட்லாம் நல்லா பதிலெலாம் சொன்னார். அயோத்தி ராமர் கோவில் பற்றி கூட அவர் சொன்னார். ஸோ இலங்கை பிரச்சனை பற்றியும் கேள்வி கேட்டாங்க. 2 ஃபாரின் ரிப்போர்ட்டர்ஸ் லேடிஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவர் சிரிச்சுட்டே கடைசியில் லாஸ்ட் க்வெஸ்சன் டு த லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு கான்வாயில் அவருடைய காரர் வந்து முன்னாடி போகுதுன்னா எங்களுக்கு 3வது 4வது காராக பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு ஏர்போர்ட் டு ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு இருக்கோம். வழியிலெல்லாம் 1-2 சின்ன மீட்டிங் நடக்குது. ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி, ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி இந்திரா காந்தி சிலையை திறந்து வைக்கிறார். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன லேக் டிலே ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வென்யூவில் போய் நிறுத்துகிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து இந்த கழக கட்சிகள் மாதிரி காங்கிரஸ் வந்து படாடோபமாகலாம் மீட்டிங் நடத்த மாட்டாங்க. ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். இந்த அப்போ ரொம்ப கிராமம், ஸ்ரீபெரும்புதூர்ன்றது ஒரு ரொம்ப சின்ன கிராமம். இப்போ ரொம்ப வளர்ந்துடுச்சு. அப்போ கிராமம், இந்த வேன் வந்து போயிட்டு லெஃப்ட் சைடில் திரும்புது. அதாவது ரைட்டில் இருக்க சிட்டி, லெஃப்டில் திரும்புது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வெறும் பொட்டக்காடு, பனைமர காடு தான் அங்கே இருக்கும். ஸோ நாங்கள்லாம் ப்ரெஸ் வந்து காங்கிரஸ்ன்னா ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க கூட. என்னையா காங்கிரஸ்காரங்க வந்து போய் ஊருக்கு வெளியில் போடுறாங்க மீட்டிங்கு, மீட்டிங்க்கு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வரோம். ஆனால் பயங்கர வான வேடிக்கை, பட்டாஸ் பயங்கரமான பட்டாஸ். எங்களுக்கே ஆச்சரியம், பரவாயில்லையே நல்ல ரிசப்ஷன் இருக்க, நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டே நாங்கள் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். லெஃப்டில் திரும்புது. ஸோ அந்த மெயின் ரோட்லேயே வந்து மூப்பனார் அவர்கள் வந்து நின்றுட்டா இருக்கார். அவரும் கராத்தே தியாகராஜனும் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 அடி மேலே இருக்கும், கொஞ்சம் லாங். இப்போ அவருடைய இடம் இருக்குது பாருங்கள், அதுக்கும் மெயின் ரோடுக்கும் நிறைய கேப்.
இந்த இடத்துலயே அவர் நின்றுறாரு. ஏன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி தான் அப்போது காங்கிரஸ் கட்சி தலைவர். ஸோ அவர் ஸ்டேஜுக்கிட்ட இருக்கார். ஸோ இந்த கார் நின்ற உடனே நாங்கள் ஒவ்வொருத்தர வேனில் கடை கடன்னு இறங்கிட்டு நான் அப்படி ஃப்ளாஷை மாட்டிக்கிட்டே இப்படி போகிறேன். நல்ல டமால்னு ஒரு ஒரு ஆட்டம் பாம், தீபாவளி ஆட்டம் பாம். இப்போல்லாம் அந்த பாம் வரதில்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பச்சை கலர் சுத்தின மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஆட்டம் பாம் வெடிச்சா என்ன சவுண்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு தான் கேட்குது. ஸோ நாங்கள் அந்த பட்டாசோட பட்டாசா ஒரு பாம் வெடிச்சுதான் அதான் நினைக்கிறோம் இந்த செகண்டு. பட் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு 50-60 பேர் இருந்தவங்க டக்குனி யாரையுமே காணும். ஐயோ அம்மா எல்லாம் போச்சே அப்படின்ற ஒரு ஓலம்தான் கேட்குது. பார்த்தா எல்லாம் தரையில் இருக்காங்க. அந்த ஸ்டேஜ் வந்து அந்த பக்கம் அப்படி ஃபேஸிங் இருக்குது, இந்த பக்கம் ரெட் கார்பெட்டு. ஸோ லைட்டும் அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு சின்ன லைட் ஒன்று தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் லைட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி இருட்டாக தான் அந்த இடத்துல இருக்குது. என்ன நடந்ததுன்னே யாருக்குமே புரியல. ஸோ எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து தன்னுடைய சட்டையை கழட்டிட்டு பனியனோட இன்னும் வெடிக்கும் ஓடுங்க இன்னும் வெடிக்கும் ஓடுங்கன்னு ஆப்போசிட்டில் எங்களை நோக்கி ஓடி போயிடுறாரு. ஸோ ஒரு ஆர்வத்தில் வந்து நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா வந்து ராகவன் அப்போ ஐஜியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆர்கே ராகவன் வந்து வேரிஸ் ராஜு ஒரு இடத்துல நின்று சுற்றி தேடுறாரு. நாங்கள்லாம் என்ன நினச்சோம்னா ராஜீவ் காந்தி எங்கேயோ காணாத போயிட்டார், ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு குண்டு வெடிச்சு அது இதெல்லாம் நமக்கு யாருக்கும் புரியல, காணாத போயிட்டார் அவர் அப்படின்னு நினச்சி தேடும்போது டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு நெருப்பு திடீர்னு புஸ்ஸுன்னு அப்படி வருது. அந்த நெருப்பை வச்சு பார்க்கும்போது தான் அந்த ஒயிட் ஷூ ஐடென்டிஃபை ஆகுது. அந்த ஒயிட் ஷூவை வச்சு அவருடைய பாடி ஐடென்டிஃபை ஆகுது. ராகவனோட கால் கீழவே அந்த பாடி, ஆக்சுவலாக அவர் ராஜீவ்காந்தியோட பாடி அங்கே. அதாவது வேரிஸ் ராஜு அப்படின்னு வேரிஸ் ராஜுன்னு அவர் நின்று கேட்டுட்ருக்கேன். அந்த ஃபோட்டோ கூட இருக்கும், பார்த்தேன் அந்த பாருங்க, அது அந்த ஃபோட்டோ கூட இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள், அதில் இருக்கும். அவர் நிற்கிற இடத்துலேருந்தே இருக்குது. அந்த ஃப்ளேம் படம் கூட இருக்கும், கொஞ்சமாக நெருப்பு எரிஞ்சு கொஞ்சமாக நெருப்பு எரியுது. அப்புறம் அதை அணைச்சிட்டு அதை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கம் போல் வந்து சில பேர் கல் எடுத்து அடிக்கிறாங்க, மண் எடுத்து அடிக்கிறாங்க. ஒரு காங்கிரஸ்காரர் ஒருத்தரும் ஒரு போலீஸ்காரனை அடிச்சிடுறாரு. ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டியே போலீஸ்காரர் எழுதுங்களா என்னோடய தலைவனை சாகடிச்சிட்டிங்களேன்னு. மூப்பனார் அதுக்குள்ளே அந்த மெயின் ரோடில் இருந்தவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறார். அவர் வந்துட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ராஜீவோட துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடுது. ஸோ அதனால் அவர் மேல் துண்டை எடுத்து அவர் உடம்பை மூடுறாரு. பக்கத்து காங்கிரஸ் துண்டெல்லாம் சின்னதாக இருக்கும், ரெண்டு மூணு துண்டை வாங்கிட்டு மூடிட்டு அவரை அந்த பாடியை வந்து முதல்லையே பாடியை வந்து அப்படி லிஃப்ட் பண்ணி அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ராகவன் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்திக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே அப்படியே ரிப்ட் ஓப்பன் கிழிஞ்சு போச்சு. ஸோ அவரை திருப்பும் போது அப்படியே சிதஞ்சு போய் முன்னாடி இருந்த காட்சிகள் எல்லாமே ஒரு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா 30 வினாடி கழிச்சு வெடிச்சிருந்தா மேபி நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன், நானும் உள்ளே அங்கே இருந்திருக்கலாம், தெரியல. அது வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் எல்லா இடத்துலையுமே அந்த காட்சி எப்படி சார் இருந்தது அந்த இடத்துல? அது எல்லாரோட மைண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாங்காக தான் இருந்தது. யாருக்குமே பெருசாக வந்து இதோட தாக்கமே புரியல அந்த நேரத்தில். மனித வெடி குண்டு இந்த மாதிரி குண்டு கலாச்சாரமே ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அந்த மாதிரி தான் அப்போ தான் நடக்குது. அதெல்லாம் தெரியாது நமக்கு. அடுத்த நாளோ அப்புறம் பேப்பரில் படித்து தான் இது வந்து ஹியூமன் பாம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் அந்த ஸ்பாட்டில் வந்து அது ஏதோ கார்பெட்டில் ஏதோ பாம் வச்சுட்டாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு நான் அந்த கார்பெட்லலாம் வந்து மெதுவாகலாம் நடக்கிற மாதிரி நினச்சிட்டு ஜாகிரதையாகலாம் நடக்கிறோம். என்னென்ன எல்லாருக்குமே ஒரு பிளாங்காக இருக்காங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு குண்டு வெடித்த உடனே அதாவது இந்த மாதிரி சத்தம் வந்துருச்சு, மறுபடியும் ஏதாவது வெடிச்சிருமோ, ஏன்னா ஒரு போலீஸ்கார் வேற போனார் அப்படி சத்தம் போட்டுன்னு அந்த பயம்லாம் உங்களுக்கு? அது அந்த பயம் இருந்தது. பயம் இருந்தால் கூட அந்த இவெண்ட்டை நம்ம கவர் பண்ணுன்றது பண்ணுறோம். அதான் சொல்கிறேன்னே அந்த கார்பெட்லலாம் வந்து ரொம்ப புத்தாலித்தனமாக நடக்கிற மாதிரி மெதுவாகலாம் காலை வச்சு நடந்து போய் அங்கே கார்பெட் பாம்ன்ற மாதிரி ஏதோ இருக்கும் நினச்சோம். எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் இருந்தாங்க. யாருக்குமே இதோட தாக்கம் அப்போது சரியாக புரியல. நீங்கள் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த ஷூவை பார்த்த உடனே இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க? தெரிஞ்சுக்கிட்டேன்.
அந்த படம் எடுக்கிற அந்த நொடி உங்களுடைய மனசில் என்ன சார் இருந்தது? அப்போ அதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஏர்போர்ட்டு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் அவரை பார்த்துட்டு வரீங்க, அந்த படம்லாம் நீங்கள் காமிச்சிங்க பார்த்தோம், அவர் பேசுகிறதெல்லாம் சிரித்த மாதிரி பேசுகிறாரு, லாஸ்ட்டு கேள்வி பெண்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அப்படி இருந்தாலும் இங்கே இப்படி வரும் ஒரு மாதிரி கோரமாக ஒருத்தர் இருக்கிறப்போ உங்களுக்கு மைண்ட் எப்படி இருந்தது? இல்லை, அரசியல் தலைவர்களிலேயே என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி மாதிரி ஒரு அழகான லீடர் கிடையாது. ஈஸ் அ வெரி ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் உள்ளவர். அவர் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவர். அவர் கோவப்பட்டுலாம் நான் பார்த்ததே கிடையாது. யூஸ்வலாக அரசியல்வாதிங்க அந்த கூட்டத்தில் அவங்க கட்சிக்காரனே ஏதாவது வந்து சிரிச்சிட்டுன்னுவாங்க டக்குன்னு ஏதாவது. அவர் டெம்பர் லூஸ் பண்ணி நான் இத்தனைக்கும் அவர் பல கேஸ் வேறு வேறு பிரச்சனைகள் இருந்தப்போ கூட டெம்பர் லூஸ் பண்ண மாதிரி நான் அவரை பார்த்ததே கிடையாது. ரொம்ப சாஃப்ட் மேன். எனக்கே பர்சனலாக வேறு ரெண்டு இன்சிடென்ட் இருக்குது. ஒரு தடவை அவர் ஒரு ஸ்டாண்டு மைக்கு வந்து மறைக்குது, பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டம் அதை நகத்தை சொன்னால் அவரே நகர்த்தி வச்சுட்டு இஸ் இட் ஓகேன்னு கேட்டார். அதாவது ரொம்ப இயல்பான ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக தான் அவர் இருந்தார். ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேன். அந்த மாதிரி ஒரு அழகான நீங்கள் அந்த ஏர்போர்ட் படம் கூட பாருங்கள், அந்த க்ளோஸ்அப்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து கட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விரோதி கூட இந்த மாதிரியான ஒரு சாவு வரக்கூடாது. அவர் ரொம்ப கொடூரமாக தான் கொல்லப்பட்டிருக்கார். உங்களுக்கு அந்த நேரம், ஏன்னா அந்த காலத்தில் இப்போ தான் நம்ம டிஜிட்டல் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம், அப்போ நமக்கு ஒரு 36 ஃபிலிம் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த போதுமா, உங்களுக்கு அந்த மனநிலையெல்லாம் ஒரு டெக்னிக்லாம் அப்போ எப்படி இருந்தது சார்? எவ்வளோ இருந்தது பேலன்ஸ் உங்களுக்கு அதில்? ஆக்சுவலாக ஒரு கலர் ரோல் தான் நான் வச்சுட்டுருந்தேன், நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ரோல் வச்சுருந்தேன், அப்புறம் சப்ஸ்கிரிப்டாக எடுத்திருக்கேன் நான். ஒரு கலர் ரோல் தான் வச்சுட்டுருந்தேன். அப்போது ஏர்போர்ட்டில் வந்து கொஞ்சம் நிறைய படங்கள் வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஜெயச்சித்ரான் நடிகை ஏதோ ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க, அதில் கொஞ்சம் எடுத்தோம். ப்ரெஸ் மீட்டில் படங்கள்லாம் எடுத்துருக்கோம். நம்ம நிருபர் ஜாசன் இருப்பாங்க, மற்றவங்கள்லாம் கூட அதில் இருப்பாங்க. அந்த படம், அந்த படங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா 11 ஃப்ரேம் தான் இருக்குது. எங்கிட்ட 10 படம் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். 10 படம் தான் என்னால் கலர் இது எடுக்க முடிஞ்சுது. கலர் ரோல் எங்கிட்ட இல்லை. அப்போ இன்னொரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கேட்குறேன் கலர் ரோல் இருக்காருன்னா, அவர் வந்து நான் கேமராவே இல்லாமல் இருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஹரிபாபு கேமராமேன் இறந்தார். அவருடைய கேமரா இப்படி நெஞ்சில் தொங்கிட்டு இருக்கு, பேக்கோடு இருக்குது. நான் அவர்கிட்டேருந்து ஒரு பேக்கிலேருந்து ரோல் எடுக்கலாமான்னு கூட நான் யோசிச்சேன். நினச்சிங்க? நான் நினச்சேன். நான் அந்த பக்கத்தில் இருந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போய் அவன் பேக்கில் இருக்க எடுக்கிட்டோம்னா, நீ தான் 10 ஃப்ரேம் எடுத்துகிட்டு இல்லை, சும்மா இரு, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் போய் எடுத்திருந்தேன்னா பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டு போயிருந்துருக்கும். அது வேறு மாதிரி அப்படியே இந்த வரலாறே மாறின மாறின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 11 ஃப்ரேம் தான் என்னால் எடுக்க முடிஞ்சு. ஆனால் ஒரு புகைப்பட, அதாவது ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக நமக்கு ஒரு 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 விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இந்தளவுக்கு உங்களையும் யோசிக்க வச்சது இல்லைங்களா? அதனால தான் எப்படியாவது அங்கே இருக்கிற ரோலாவது எடுத்து நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். எல்லாரும் இந்த கோர சம்பவத்தை உங்கள் மைண்டை இப்போ கால்குலேட் பண்ணிட்டே இருந்ததா? ஒரு 11 ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். ஆனால் ஏன்னா நம்ம ஃபிலிம் ரோலில் ஷூட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கான்ஷியஸாக எவ்வளோ ஃப்ரேம் இருக்குது, எங்கே முடியும், முதல்லையே ஒரு 2 ஃப்ரேமில் சுற்றிட்டு லோட் அது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய பண்ண. நீங்கள் அந்த இடத்துல ஒரு மாதிரி செதஞ்சி அவர் இருக்கார். ஒரு அப்படி நடக்க, நீங்களே சொன்ன மாதிரி தான், ஒரு எதிரி கூட அப்படி நடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு அந்த 11 கிளிக்கில் நம்ம இதை எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும், அப்போ என்னென்ன விஷயத்தை நம்ம அந்த கவர் பண்ணணும்னு உங்கள் மைண்ட் அந்த நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு? ஆக்சுவலாக ஸோ உண்மையை சொல்லணும்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு படம் எடுக்கும்போது அந்த ஃப்ரேம் எப்படி வரும், உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்றது பர்ஃபெக்டாக தெரியும். ஒருத்தர் கண்ணை மூடி இருந்தால் கூட மூடி இருக்காரு திறந்திருக்காருன்னு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த படங்களை பார்த்த பிறகு, இந்த கலர் படங்களை பொறுத்த வரைக்கும், அடுத்த நாள் நெகட்டிவை ப்ராசஸ் பண்ணி நான் பார்த்த உடனே தான் எனக்கே அந்த ரியலைசேஷன் வந்தது. நான் முதல்லே உங்களுக்கு சொன்ன மாதிரி எவ்ரிபடிஸ் மைண்ட் வர் பிளாங்க். மெக்கானிக்கலாக நம்ம சில வேலைகளை அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தியை இயக்கி நம்ம பண்ண மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ராஜீவ்காந்தி அவர்களோடு கூட இன்னும் ஒரு 14 பேர் நினைக்கிறேன் அவங்களும் இறந்தாங்க. அந்த படங்களும் எடுக்கணும், அதெல்லாம் யோசிச்சிங்களா? இல்லை, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் பார்த்தீங்கன்னா அப்புறம் நிறைய சுற்றி நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த தனுவும் அந்த விஷயம்லாம் அப்போ தெரியாது. ஒருத்தரோட ஒரு பொம்பளை லேடியோட தலை மாத்திரம் ரொம்ப ஸ்டேஜ் தள்ளி ஒரு 100-150 அடி தள்ளி ஒரு இடத்துல தலை இருக்குது, ஒரு இடத்துல ஒரு கை இருக்குது. தனித்தனியாக அதெல்லாம் எடுத்து வச்சு அந்த மாதிரி வச்சு. இதில் இன்னொரு மோசமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தியோட தாத்தா பிரைம் மினிஸ்டர், அவங்க அம்மா பிரைம் மினிஸ்டர், அவரே பிரைம் மினிஸ்டர். ஆனால் அந்த இடத்துல எந்த விதமான செக்யூரிட்டியோ எந்த விதமான முன்னேற்பாடு எதுவுமே கிடையாது. இப்போ அந்த மூப்பனார் வந்து கேட்குறாரு ராகவன்கிட்டே, இப்போ வாட் நெக்ஸ்ட், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே
ராகவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடியை ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றார். இப்போ ஜிஹெச்சுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஆம்புலன்ஸ் இல்லை, ஸ்ட்ரெச்சர் கிடையாது. ஸ்ட்ரெச்சர் இருந்தால் தானே அந்த பாடியை ஏற்ற முடியும். ஸோ ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க சின்னதாக, அதை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு மாதிரி போட்டு துணியை போட்டு மூடுறாங்க. அப்புறம் அந்த எப்படி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? ஒரு 100 வேன் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு அந்த டோரில் அந்த ஸ்ட்ரெச்சர் அப்படி உள்ளே போயிட்டு திரும்புகிற அளவுக்கு இடம் கிடையாது. ஏன்னா அந்த வாசல் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒரு ஏணின்னு வச்சுங்களா, அது திரும்புகிற அளவுக்கு இடம் இருக்காது. ஸோ எதிர்த்த ஜன்னலில் வந்து அந்த ஸ்ட்ரெச்சரை வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கையில் வந்து டோரை பிடிச்சிட்டு ஸ்ட்ரெச்சரை ஒரு கையில் பிடிச்சிட்டு மூப்பனார் வந்து ஸ்ரீபெரும்புதூர் டு ஜிஹெச் படிக்கட்டில் நின்றுட்டே வர்றார். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ராகவனோட ஜீப்பு போகுது, பின்னாடி அந்த 100 வேனு. எங்களை கூட்டின்னு வந்த வண்டி மற்ற வண்டிகள் எதுவுமே எல்லாம் ஓடிட்டாங்க, பைத்தில் வந்து ஓடிட்டாங்க. ஸோ ஒரு பழைய ஜீப் ஒன்று அது அப்படியே கிளம்புது. நான் ஓடி போய் அதில் தொத்தி ஏறிக்கிறேன். நான் பாதி வழியில் பாதி உள்ள நானும் தொங்கிட்டு வரேன். இப்படி ட்ராவல் ஆகி நாங்கள் வரோம். என்னுடைய தலை உடம்பெலாம் வந்து ஃப்ளஷ் இருக்குது. அந்த ஸ்மெல்லு வேறு இருந்துட்டு, பாடி எரிஞ்ச ஸ்மெல்லாம் நமக்கு அப்படியே இருக்குது. அந்த வேன்லேருந்து கூட பறக்குது, கருகின துகள்கள் அந்த எல்லாம் பறக்குது. அப்படி எந்த விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது. ஜிஹெச்சுக்கு பாடி வந்து இறங்குற வரைக்கும் எந்த விதமான நடுவில் ஒயர்லெஸ்ஸோ எந்த கம்யூனிகேஷனும் அப்போது இருக்கலை. ஜிஹெச்சில் வந்து வண்டியை நிறுத்தின உடனே ஒரு வார்டு பாய் மாதிரி ஒருத்தன் ஒரு வீல் சேரை தள்ளிட்டு வரான். அவனுக்கு ஒரு அறையை விட்டு அவனை தள்ளி விட்றாங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஜிஹெச் மார்ச் வரி வரைக்கும் நான் உள்ளே போனேன். மார்ச் வரியில் அந்த பாடியை வச்சுட்டு மூப்பனார் ஐயா வந்து தரையில் உட்காந்து தலையில் கை வச்சுட்டு தரையில் உட்காந்தார். அப்போ தான் அவருக்கு வந்து அதோட தாக்கமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு விஷயம் இல்லை சார், கொடுவரும். அது யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. நமக்கும் வந்து அது ஒரு முதல் அனுபவம். இப்போ அதை வந்து பெருமையாக பேசுகிறதுக்கோ அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கோ எதுவும். நீங்கள் அந்த ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும் எவ்வளோ நேரம் இருந்திருப்பீங்க சார் நீங்கள்? ஹார்ட்லி 45 மினிட்ஸ். ஏன்னா அவரோட தானே நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஏர்போர்ட்லேருந்து கூடவே அவர் கூட ட்ராவல் பண்ணுறோம். அவர் ஒரு 10 போல் அது வெடிச்சிருக்கோம். அங்கே ஒரு 1/2 hour இந்த டோட்டல் இந்த கமோஷன் வச்சுங்க. அதுலேருந்து கிளம்பி ஜிஹெச்சுக்கு வரும்போது நைட்டு ஒரு 12 மணிக்குள்ள இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்க பொதுமக்கள்லாம் வந்துட்டாங்களா சத்தம் கேட்டு? வரல. அதில் எல்லாமே பயந்து வந்து எல்லாம் தள்ளி போயிட்டாங்க. அதாவது ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, கீழ்றாங்க, ஒரு மிட்டாய் கடையில் ஈ முச்ச மாதிரி அவருக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது. அந்த டக்குன்னு ஒரு பாம்பு வெடிக்குது பாருங்கள், அப்படியே அந்த இடத்துல காலி ஆகிடுது. ஒரு போலீஸ்காரரே சட்டையை கழட்டிட்டு இன்னும் வெடிக்க ஓடு இன்னும் வெடிக்க ஓடுன்னு வெளியில் தான் போகிறாங்களே தவிர அந்த இடத்துக்கு யாருமே போக பயப்படுறோம். அது டைம் மேக்சினில் எழுதுகிற மாதிரி, டெத் டிட் நாட் கிவ் டிக்னிட்டி டு ஹிம். துணியெல்லாம் கிழிஞ்சு ரொம்ப கோரமாக தான் இருந்தது. மரணம் ஒரு கொடூரமானது அப்படிங்கிறது கொடூரமானது அப்படின்னு. நீங்கள் அந்த பணம், நீங்கள் அந்த ஒரு ஒரு பயங்கரத்தை, ஒரு கொடூரத்தை நீங்கள் பதிவு செஞ்சிட்டீங்க உங்களுடைய கேமராவில். அது படமாக அடுத்த நாள் தான் வரும் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு அதுக்கடுத்து ஆஃபீஸ்க்கு சொல்லணுமா எப்படி? ஏன்னா இப்போல்லாம் நமக்கு ஃபோன் இருந்தது, அப்போல்லாம் அப்படி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. உங்களோட மைண்ட் என்ன ஆச்சு? வீட்டுக்கு சொல்லணுமா எப்படி? என்ன நடந்ததுன்னா, அந்த ஜிஹெச்சில் பாடியை வச்ச பிறகு நானும் ஜாசனும் ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போகிறோம். நான் வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் லேப் வச்சுருக்கேன். அப்போது விகடனில் குரூப்பில் ஒரு ஜூனியர் போஸ்ட்னு ஒரு டேப்லாய்டு மேகசின் வந்துட்டு இருந்தது. அன்றைக்கி தான் அது பிரிண்ட் ஆகும் அந்த நைட்டு. இது செவ்வாய்க்கிழமை ராத்திரி அது. ஸோ ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, என் வீட்டில் ஃபோன் இருந்தது ஆஃபீஸ். அதெல்லாம் இப்போ ரொம்ப பெரிய விஷயம், லேண்ட்லைன் ஃபோனு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை எடுத்துகிட்டு பிரிண்ட் போட்டுட்டு ராவ் சார், விஎஸ்வி அவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு, கேஎஸ் சுந்தரம் கூட இருந்தார், அவருக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு வரோம். ஸோ ப்ரெஸ்ஸு வெயிட் நிறுத்திட்டு மொத்த ப்ரெஸ் லேபரர்ஸும் எல்லாம் வெயிட் பண்ணி எங்களுக்காக உட்காந்துட்ருக்காங்க. நாங்கள் அந்த படத்தை கொடுத்து ஃபஸ்ட்டு ஜூனியர் போஸ்ட்டில் தான் அடுத்த நாள் கொஞ்சம் எடிஷன் போயிடுச்சு. சிட்டி எடிஷனில் வந்து அது வருது. அதுக்கப்புறம் ஒரு 2 சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அப்புறம் தான் ஜூனியர் விடுறேன். வாரம் ஸோ வாரம் 3 சனிக்கிழமை வருவோம்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 நாள் கழிச்சு தான் கலர் படம் வருது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் படம் அடுத்த நாள் பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமலர்லாம் வந்துட்டால் கூட, இந்த கலர் படம் வந்த அப்புறம் தான் தாக்கம் ரொம்ப, அந்த கோரத்தோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு
புரியுது சார். கலர் படம் வந்து நம்முடைய ஜூனியர் விகடனில் வருது, வேற யாருமே எடுக்கல, கலர் எடுக்கல. இப்போ நீங்கள் அந்த 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 ரோலை வந்து எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தீங்க சார் கேமராவிலேருந்து? இல்லை அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் நம்ம அந்த நான் தான் வெறும் கலர் எடுத்தேன்றது எனக்கு அப்போது தெரியாது. ஏன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அங்கே இருக்காங்க, பட் அப்போ வந்தது எல்லாமே டெய்லி. ஸோ டெய்லி நம்மளும் வந்து ரெகுலராக கலர் எடுக்க மாட்டோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். கலருன்றது ரொம்ப ரேர், இல்லை முதல்லையே சொல்லிடுவாங்க இது ரேப்பரில் ஆனந்த விடன் ரேப்பரில் வரப்போகுது, இல்லை ஜூனியர் விடன் ரேப்பரில் வரப்போகுது, கலரில் எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகுது. அதனால தான் நானே ஒரு ரோலில் போயிருக்கேன் பாருங்கள். புரியும், நம்ம ஒரு ரோல் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதுவே அப்போல்லாம் எக்ஸ்பென்சிவ், எல்லாரும் சக்கூரா கோனிக்கா யூஸ் பண்ணால் நான் மட்டும் கொடாக் யூஸ் பண்ணுவேன். கொடாக்கில் அது ஸ்கின் டோன் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொடாக்கில், ஸோ கொடாக்கில் எடுத்த படம் அது. ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு நாள் கழித்து தான் அதோட வேல்யூவே தெரிஞ்சுது. அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு படம் வேணும். ஃபாரின்லேருந்து நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் வந்து அந்த படம் வேணும் வேணும்னு கேட்க ஆரம்பித்த உடனே தான் அது தெரியுது, எக்ஸ்க்ளூசிவ் பிக்சர். ஃபாரின்லேருந்து எந்தெந்த யார் யாரெல்லாம் உங்ககிட்ட அந்த படங்கள் கேட்டாங்க சார்? ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு நான் சிஎன்எனில் கூட அப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், ஜப்பான்லேருந்து பேசுனாங்க, ஜெர்மன்லேருந்து யார் யாரோ ஃபோன் பண்ணி பேசுனாங்க. ஸோ ஒரு லைவ் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் அந்த நிகழ்ச்சி அப்போ நான் சொல்லியிருக்கேன். நான் நம்ம எம்டிஏ அப்போ இருந்தவர் பாலசுப்ரமணியம், அவர் தான் வந்து அதுக்கப்புறம் அவரை பார்த்து அவருக்கு அடுத்த நாள் அந்த பிரிண்டெல்லாம் கொடுத்து அவர் தான் இந்த படங்களை வந்து கொடுக்கலான்னு அவர் டிசைட் பண்ணி, இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிற படங்கள் தான் ஃபாரினருக்கு மூப்பனார்லாம் அவங்களுக்கு தெரியாது, அந்த படங்களை மாத்திரம் கொடுத்தோம். அவரை பற்றி பர்டிகுலராக பாலசுப்ரமணியம் சார் ஐயா பற்றி நான் சொல்லணும்னா, அவர் நினச்சிருந்தா சும்மா ஆனந்த விடன்னு போட்டிருக்கலாம், ஆனால் என்னை கூப்பிட்டு கேட்டார், உங்கள் நான் படத்தை கொடுக்க போகிறேன், உங்களுக்கு என்ன பேர் போடணும், ஏன்னா நீங்கள் கேட்டிங்க இல்லையா வந்த உடனே மேப்ஸ்ன்னு சொல்லணுமா பார்த்தசாரதி சொல்லணுமான்னு. அவர் கேட்குறாரு என்ன நான் என்ன பேர் போடட்டும் இதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் அவரை சொல்கிறேன் நீங்களே எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு, உங்கள் படம் அது நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறேன். நான் உடனே பெருசாக வரும்னு சொல்லிட்டு எம்ஏ பார்த்தசாரதினே கொடுங்க சார் அப்படிங்கிறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி டைம் மேகசின்லேயும் பார்த்தீங்கன்னா கூட எம்ஏ பார்த்த சாரதி / ஆனந்த விகடன் இருக்கும், அது அவரால் தான் எனக்கு கிடைச்ச ஒரு பேர். ஒரு நம்மளோ வேலை பார்க்குற ஒருத்தருக்கு கொடுக்குற ஒரு உயர்ந்த அங்கீகாரம். ஆமாம், அவர் கொடுக்கணும் இல்லையா, அவர் வந்து அதை ஒரு இன்சிடெண்ட்டாக இப்போ நமக்கு சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறான், நமக்கு படம் எடுத்தான்னு இல்லாமல் அந்த ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் கொடுக்கணும் இல்லையா, அதை அவர் வந்து செஞ்சார். இல்லை அந்த அங்கீகாரம் தானே நம்மளை மேலும் மேலும் வேலை செய்ய வைக்கும். இப்போ நீங்கள் அங்கீகாரம்னு சொன்னோன்னு தான் எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் எவ்வளோ ஒரு மிக மிக முக்கியமானது, ஒரு முன்னாள் பிரதமருடைய படுகொலையே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டியிருக்கீங்க, அது பின்னாடி அந்த புலனாய்வுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சது. அப்படி ஒரு முக்கியமான ஒரு படம் எடுத்து கொடுத்த உங்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் இங்கேருந்து அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பல அரசுகள் வந்துட்டாங்க, அரசாங்கம் அவங்கக்கிட்டேருந்து உரிய அங்கீகாரம் கிடைச்சதா, இல்லை அதே காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஏதாவது அங்கீகாரம் கிடைச்சதா, உங்களை கௌரவிச்சாங்களா, கௌரவிச்சாங்கன்னு சொல்கிறத விட உங்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்தாங்களா? இல்லை, இது ஒரு ஈவன் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கிற ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பத்திரிகைக்காரர்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ரெக்கக்னிஷன்ன்றது இல்லை. இந்த ராஜீவ்காந்தி விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒன் ஆஃப் த ஐ விட்னஸ். ஸோ மல்லிகையில் போய் அப்போ இருந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வந்து நாங்கள் ஐ விட்னஸ்லாம் கொடுத்துருக்கோம், ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருமே யார் யாரோ பத்திரிகைக்காரர்களும் கொடுத்துருக்கோம். ஆனால் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து, நிறைய செட்டு செட்டாக படம் போட்டு எல்லா அதிகாரிகளுக்கும் ராகவத்தம்மனுக்கு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ராகவன் வந்து வாஸ் சஸ்பெண்டட், அவரோட புக்கிலேயே கூட அவர் எழுதியிருப்பார், அவர் அந்த இடத்துல இருந்தார்னு ப்ரூவ் பண்ண கூட சொன்னாங்க. அப்புறம் என்னோட படம் கொடுத்து அந்த படத்தை நல்லா அவர் ரீஇன்ஸ்டேட் ஆனார், வாழ்க்கை கிடைச்சது. ஆமாம், வேலை கிடைச்சது, ரீஇன்ஸ்டேட் ஆனார், மறுபடியும் அவருக்கு பணிக்கு வந்தார், சஸ்பெண்ட் ஆனது மறுபடியும் கொடுத்தாங்க அவங்களுக்கு. இப்போ சாதாரணமாக கூட இப்போ புயலாக இருக்கலாம், இல்லை கொரோனா காலம், இப்போ இந்த உங்கள் காலகட்டத்தில் கூட நீங்கள்லாம் உயிரை பணம் வச்சு தான், ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் எல்லோரும் பண்ணுறோம். இப்போ இது சம்பளத்துக்காகவோ அந்த பணத்துக்காகவோ நம்ம இந்த வேலைக்கு வரல, ஒரு நம்ம ஒன்று செய்யணும்னு வரும். ஆனால் அந்த மாதிரியான ரெக்கக்னிஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம பொதுவாக வந்து நீங்கள் டைம் மேக்சின் பாருங்கள், லைஃப் பாருங்கள், நேஷனல் ஜியோகிராஃபி பாருங்கள்லாம் சொல்லுவாங்களே தவிர, அந்தளவுக்கு நீங்கள் விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கான அங்கீகாரம் இங்கே இருக்கான்னா எதுவுமே இல்லை. ராஜீவ்காந்தி விஷயத்தில் அவங்க கவர்மெண்ட்டும் இது, அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்த காங்கிரஸும் எதுவும் பண்ணலை, வேறு யாரும் எதுவும் பண்ணலை. ஒரு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் கூட்டியாவது அவங்களை கௌரவப்படுத்தியிருக்காங்க. என்ன கௌரவப்படுத்தணும்னு நான் பர்டிகுலர் அந்த இடத்துல ஒரு பொதுவாகவே
ஒரு அங்கீகாரம்ன்றது இங்கே கிடையாது. நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு ஆர்வ கோளாறில் போய் அதை செய்கிறோம், அதை அவங்க பயன்படுத்தி. இப்போ அந்த படம் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கு பயன்படுத்தி அவங்களுக்கு தேவைப்படும் போது பெரிய பெரிய கட் அவுட் வச்சு வச்சாங்க. அப்போது இந்த படங்களை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கட் அவுட் வைக்கிறாங்க, ஆனால் அது எடுத்தவங்களுக்கு என்ன பலன் இல்லை, அதனால் ஆனந்த விட எனக்கு என்ன பலன் எதுவுமே கிடையாது. ரெக்கக்னிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் வந்து அவசியம், அது இல்லை. அரசு அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுத்தா தானே அடுத்தடுத்து இன்னும் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும், இன்னும் இன்னும் மக்களுக்கான ஒரு நல்ல செய்தியை நம்ம கொடுக்க முடியும். கண்டிப்பாக இதுக்கு பணம் கேட்டுக்கணும், இடம் கேட்குறோம், பணம் கேட்குறோன்றது இல்லை, ஒரு ரெக்கக்னிஷன் முக்கியமாக அது கிடைக்கிறது. கருணாநிதி அவருடைய நாயின்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம், அவர் ஒரு டேஷ் உண்டு கருப்பு நாய் வச்சு அந்த இதுதான் எடுப்பார்னா கரெக்டாக அதை வந்து சோஃபாவில் ஏற்றிட்டு அதை படம் எடுத்தார். அந்த கேமரா தான் இங்கே ராஜீவ்காந்தி ப்ராசஸ் பண்ணி அந்த படத்தை பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் ஒரு ஸ்டூலில் வந்து சசிகலா வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய தலை மந்திரி இவ்வளோ வரைக்கும் அதில் அந்த படத்தில் வருது. நாங்கள் இங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும்போதே அந்த ஸ்டேஜிலேருந்து கூட அவர் வார்ன் பண்ணுவார், என்னை காலர் பிடிச்சிலாம் ஏடிஎம்கே ஆஃபீஸில் தூக்கி வெளியிலலாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த சசிகலாவை அங்கே இருக்கிறத எடுத்துட்டேன்றதுனால தான் அந்த பசும் வெண்ணெயை உருக்கி பக்குவமாய் தயாரிக்கப்படும் தரமான நெய் தமிழ் பசும் நெய், ஈர்க்கும் மனம், இனியும் சுவை.